அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டிய மிக மிக முக்கியமான படிவங்கள் என்னென்ன என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். முதல் படிவம் த அக்கௌண்ட் ஓட்ஸ் ரெக்கார்டட் அண்ட் பேப்பர் சீல் அக்கௌண்ட் ஃபார்ம் 17C. இந்த படிவமானது கிரீன் கலரில் இருக்கும். இந்த படிவத்தில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடி மையத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை, தேர்தல் நாளன்று பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை, 17A பதிவேட்டில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை, விவிபேட்டில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் அனைத்தும் குறிக்கப்பட வேண்டும். அதே போல் நீங்கள் பயன்படுத்திய பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட்டோட சீரியல் நம்பரும் இதில் முக்கியமாக குறிப்பிடணும். அடுத்து இரண்டாவதாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான படிவம் த டிக்ளரேஷன் பை த ப்ரெசைடிங் ஆஃபீஸர். இந்த படிவமானது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த படிவத்தில் வாக்குப்பதிவு தொடங்குவதற்கான உறுதிமொழி, நீங்கள் இவிஎம் மிஷின் மாற்றம் செய்தால் அதற்கான உறுதிமொழி, வாக்குப்பதிவு முடிவடையும் நேரத்தில் அதற்கான உறுதிமொழி, அதேபோல் கண்ட்ரோல் யூனிட், விவிபேட், பேலட் யூனிட் சீல் செய்யும் பொழுது அதற்கான உறுதிமொழி அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும். அடுத்து மூன்றாவதாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியது ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் டைரி. இந்த படிவமானது நீல நிறத்தில் இருக்கும். இதில் உங்களது வாக்குச்சாவடி மையம் குறித்த அனைத்து விவரங்களுமே நீங்கள் குறிப்பிட வேண்டும். அதேபோல் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் பெண், பதிவான வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் பெண், பயன்படுத்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தினுடைய சீரியல் நம்பர்ஸ், அதேபோல் பயன்படுத்திய கிரீன் பேப்பர் சீல், ஸ்பெஷல் டேக்ஸ், ஸ்ட்ரிப் சீல், இது குறித்த அனைத்து விவரங்களும் பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து நான்காவதாக பூர்த்தி செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான படிவம் மார்க்போல் சர்டிஃபிகேட். இந்த படிவமானது வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு முன்பு மார்க்போல் ஒன்று செய்து காட்டப்பட வேண்டும். மார்க்போல் ஆனது வாக்குச்சாவடி முகவர்கள் முன்னிலையில் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் பேலட் யூனிட்டில் உள்ள அனைத்து பட்டன்களையும் அழுத்தி காட்டி அதில் அனைத்து பட்டன்களுக்கும் ஓட்டுகள் பதிவான விவரங்களை அவர்கள் முன்னிலையில் தெரியப்படுத்த வேண்டும். மார்க்போல் முடிந்தவுடன் நீங்கள் பதிவு செய்த வாக்குகளின் எண்ணிக்கை, கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள வாக்குகளின் எண்ணிக்கை, விவிபேட்டில் உள்ள வாக்குகளின் எண்ணிக்கை போன்ற அனைத்து விவரங்களும் சரியாக தான் உள்ளது என்ற விவரங்களை அவர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அடுத்து நீங்கள் ஐந்தாவதாக ஒப்படைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான படிவம் விசிட்டர்ஸ் ரிப்போர்ட். உங்களோட வாக்குச்சாவடி மையத்திற்கு தேர்தல் அதிகாரிகள் வரும் விவரங்களை விசிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் குறிக்க வேண்டும். ஆறாவதாக நீங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது 16 points அப்சர்வர் ரிப்போர்ட். ஏழாவதாக நீங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியது 20 point ரிப்போர்ட்ஸ். இந்த 7 படிவங்கள் குறித்து விரிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் டெக் அருண் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.